ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் சிவபத்மநாபன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தலைவர் அவர்களுக்கு வணக்கம். தமிழகம் மீட்போம் என்கிற தலைப்பில் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமாக இன்றைக்கு காணொலி மூலம் உரையாற்றுவதை எங்களுடைய மாவட்டத்தில் 61 இடங்களில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். 20,000 அதிகமான பொதுமக்கள் தலைவர் அவர்களுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கழகத்தினுடைய தலைவர் எங்கள் உயிரினும் மேலான தலைவர் அவர்களை முதல்வராக்கிட எந்தவித சலனத்திற்கும் ஆளாகாமல் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறீர்களோ, தென்காசி தெற்கு மாவட்டத்திற்கு உள்ளடங்கிய தென்காசி, ஆலங்குளம், சங்கரங்கோயில் 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழகத்திலே அதிகமான வாக்குகளில் நாங்கள் பெற்றோம், நீங்கள் நிறுத்திய வேட்பாளரை வெற்றி பெற செய்தோம் என்கிற நிலையை உருவாக்கி தலைவர் அவர்களிடத்திலே வெற்றியை காணிக்கையாக்குவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தலைவர். வணக்கம். அடுத்து தென்காசி வடக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் துரை அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வஞ்சனையால் இன்றைக்கு அன்னை தமிழகம் சமூக பங்கம் ஏற்பட பொழுது வீறு கொண்டு எழுந்து தலைவர் கலைஞர் வழி நின்று இயக்கத்தை பாதுகாக்கிற எங்கள் குடும்ப தலைவர் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களே, கழகத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தென்காசி வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை 2 தொகுதிகள். இந்த 2 தொகுதிகளில் எங்களை பொறுத்தவரை கழகத் தலைவர் தான் வேட்பாளர் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் சுட்டிக்காட்டுகிற இரு வேட்பாளர்களும் குறைந்தது ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்ற செய்தியை சொல்லுவதோடு மட்டுமல்லாமல், களத்திலே நான் கடந்த 4ஆம் தேதி தங்களால் அறிவிக்கப்பட்டு பொறுப்பாளராக பணியாற்றக்கூடிய இந்த வாய்ப்பை பெற்ற நேரத்தில் நான் சந்திக்கிற கிராம மக்கள் அத்தனை பேரும் தங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பும் மகிழ்ச்சியும் பாசமும் பார்க்கிற பொழுது, என்னை பொறுத்தவரை 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈடு இணை கொடுக்கிற எந்த சக்தியும் இல்லை என்பதை வலியுறுத்துகிற விதமாக, எப்படி நம்முடைய தலைவர் அவர்கள் தெற்கிலிருந்து வடக்கிற்கு வழிகாட்டினார்களோ, அதே போல மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் இந்த பாசிச ஆட்சியை, இந்திய கொடுங்கோல் ஆட்சியை நீங்கள் நிச்சயமாக அகற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இந்த மக்கள் மத்தியில இருக்கிறது என்பதை சொல்லி, நீங்கள் கைகாட்டுகிற திசையில் நாங்கள் பணியாற்றுவோம் என சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அப்துல் வகாப் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். திருநெல்வேலி பாளையங்கோட்டை உள்ளடக்கிய 2 தொகுதிகளும் தலைவர் அவர்களே, இப்போது உங்கள் கைவசம் இருக்கிறது. இதே தொகுதியை, 2 தொகுதிகளையும் நீங்கள் யாரை சுட்டி காண்பிக்கிறீர்களோ அவர்களை வெற்றி பெற செய்து உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பேன் என்பதை உறுதி கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்களை முதல்வராக்க எந்த தியாகத்தையும் செய்வோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.